காலத்தால 8 மணிக்கே வெயில் ஜாஸ்தியாகிடுத்து. சம்மருக்கு ஏற்ற ஒரு ரெசிபி இன்றைக்கி சிம்மர்ஸ் கிச்சனில் பார்க்கலாம். வாங்க. நம்மளோட சம்மர் ஸ்பெஷல் ரெடி ஆயிடுத்து. அறுசுவை, ஆனந்தம், ஆரோக்கியம் நிறைந்த சிம்மர்ஸ் கிச்சனில் இன்றைக்கி ஒரு சம்மர் ஸ்பெஷல். சம்மர் வந்துட்டா சில்லுன்னு எதனா சாப்பிடணும் போல் இருக்கும், நிறைய தண்ணி குடிக்கணும் போல் இருக்கும். ஆனால் தண்ணி குடித்தா வயிறு ரொம்பிடும். அதனால சம்மருக்கு ஏற்ற ஒரு ரெசிபி, அடுப்புக்கிட்ட அதிக நேரம் நிற்க வேண்டாம், குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம். இதை ஈஸியாக பண்ணுங்கோ, ஹெல்த்தியாக வாழலாம். இப்போது ரெசிபிக்கு போகலாம். என்னென்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம். க்ரீன் கேப்சிகம், எல்லோ கேப்சிகம், ரெட் கேப்சிகம், கேரட், தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் என்னென்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம். தயிர் வந்து கெட்டியான தயிராக இருக்கணும். புளிப்பு இல்லாமல் தயிராக இருந்தால் இந்த பச்சடிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தாளிக்கு தேவையான கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், பெருங்காயம் அண்ட் ரெட் சில்லி பவுடர். நான் இன்றைக்கி சாட் மசாலா பொடி எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் வேணும்னா ஜீரக பொடியும் சேர்த்துக்கலாம். உப்பு அண்ட் சர்க்கரை. சர்க்கரை சேர்க்கறதால நீங்கள் ஆஃபீஸ்க்கு எடுத்துன்னு போச்சேவும் இந்த பச்சடி புளிப்பாகாமல் இருக்கும். மிளகு பொடி கொஞ்சமாக எடுத்துட்டுருக்கேன். இது ஃபார் கார்னிஷ். பாலக்கீரை கொஞ்சம் எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுட்டுருக்கேன். ரெட் கேப்சிகம் பொடியாக நறுக்கியது, கேரட் பொடியாக நறுக்கியது, எல்லோ அண்ட் க்ரீன் கேப்சிகம் பொடியாக நறுக்கியது. ஃப்ரெஷ் கருவேப்பிலை இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது தயாரிப்புக்கு போகலாம். இப்போ சேர்த்த உடனே நம்ம எடுத்துட்டுருக்கிற இந்த கேப்சிகம், கேரட்டை வதக்கி எடுத்துக்கலாம். கீரையை கடைசியில் சேர்த்து வதக்கிட்டோம், அப்புறம் உப்பு சர்க்கரை சேர்க்கலாம். பச்சடிக்கு நம்ம எடுத்துன கேரட், கீரை, கேப்சிகம்லாம் வதங்கெடுத்தோம், ஆற வச்சுருக்கேன். அது ஆறினோடனே தயிரில் மிக்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு டே டைமில் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, இதை நைட்டே பண்ணி ஃப்ரிட்ஜில் பண்ணி எடுத்து வச்சுட்டா மறுநாளைக்கு யூஸ் ஆகும். இதில் வந்து இன்னும் எவ்வளோ வேணுமோ வெஜ்ஜீஸ் சேர்த்துக்கலாம். நிறைய வெஜ்ஜீஸ் சேர்க்கறதெல்லாம் ஃபில்லிங்காகவும் இருக்கும், சில்லாகவும் இருக்கும். இதுக்கு இப்போது நான் கேரட் பாத் பண்ணிட்டுருக்கேன். இதை ஆனோடனே சர்விங்க்கு போகலாம். நம்மளோட சம்மர் ஸ்பெஷல் ரெடி ஆகிடுத்து. இந்த ரெசிபி பொதுவாக எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லா வயதினருக்கும் பிடிக்கிறதோட மட்டும் இல்லை, நல்லா இருக்கும் அது. இப்போது என்னோட பேரன் இதை டேஸ்ட் பார்த்துட்டு சொல்ல போகிறான். அவன் குக்கிங் பண்ணிச்சவே ஸ்மெல் நல்லா வந்திருக்கு சொன்னான். பார்த்துட்டு அவன் ஃபீட்பேக்கை கேட்கலாம். ஹலோ ரியான்ஸ், கேன் யூ கம் அண்ட் டேஸ்ட் திஸ் ஒன்? ஓகே. குட். டேஸ்ட் ரைத்தா ஆல்சோ. குழந்தைங்களுக்கு கொடுக்கச்சே இன்னும் கொஞ்சம் தயிர் சேர்த்து கொடுக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சிம்மூஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.